என் பேர் மணிவேலுங்க. போடம்பட்டி விவசாயி. பட்டு வளர்க்க ஒரு ஏக்கர் போட்டிருப்பீங்களானே? ஒரு ஏக்கர் கொஞ்சம் கூட இருக்கும், ரெண்டு ஏக்கர் போட்டிருக்கோம். ரெண்டு ஏக்கர். எத்தனை உழவு நீ போட்டீங்க? உழவு அது ரொம்ப நாளாக ஒரு ஆறு வாசியாக இருக்கணும்னு, ஒரு ஆறு மாதம் உழவு ஓட்டி ஓட்டி வைக்கணுங்க. ஆறு மாதம் வச்சோம்னா நல்லா காடு காஞ்சி பூமி காஞ்சி கிடந்துச்சுன்னா நம்ம நடக்கூடிய எந்த பொருள் போட்டாலும் நல்லா விளைச்சல் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆறு வாசியாக இருந்தால் காடு நல்லா இருக்கும். எரு எதுவும் போட்டீங்களா? எரு தொழு மாட்டு சாணத்தை போடுவோம், ஆட்டுக்கடை வைப்போம். வச்சுட்டு இது பார் கட்டணுமானே? ஆமாங்க, பார் கட்டி அஞ்சு அடிக்கு ஒரு லைனுங்க. அஞ்சு அடி. அஞ்சு அடிக்கு ஒரு செடி நடணும். இடைவெளி செடிக்கு செடி அஞ்சு அடியானே? ஆமா. வச்சு அப்படி வச்சு கேட்டோம்னா தான் காத்தோட்டமா நல்லா இருக்கும். காத்தோட்டமா பாருக்கு பாரு அஞ்சு அடி செடிக்கு செடி அஞ்சு அடி. இந்த குச்சி போய் நாத்தெல்லாம் எங்கண்ணே பட்டு நாத்து வாங்கிட்டு வந்தீங்க? வேடசந்தூர் பக்கம் போய் வாங்கிட்டு. நாத்து ஒரு நாத்து என்ன ரேட்டுன்னு வரும்? ஒரு நாத்து மூன்று ரூபா நிக்கிறாங்க. இப்ப ஒரு ஏக்கருக்கு எத்தனை நாத்து தேவைப்படும்? ஒரு ஏக்கருக்கு ஐயாயிரத்துல இருந்து ஆறாயிரம் நாத்து வரைக்கும். ஆறாயிரம் நாத்து. இப்ப நடவு செஞ்சுட்டு திரும்ப தண்ணி விட்டுட்டு எதுவும் களை எத்தனை நாள் 22 நாள் எடுப்பீங்களா? அது நம்ம செய்கிற விவசாயத்தை பொறுத்து இருக்குது. ஊடுபயிராக இதை செஞ்சோம்னா அதுக்கு தக்கன களை எடுக்கணும். இதை மட்டும் நட்டோம்னா 10 நாளைக்கு ஒருக்க களை எடுத்துக்கிட்டே இருக்கணும். களை எடுக்கணும். எதுவும் உரம் போடுவீங்களா? உரம் வந்து வருஷத்தில் ரெண்டு வாட்டி போடுவோம். என்ன உரம் போடுவீங்க? அம்மோனியம் சல்பேட்டு, சூப்பர் பாஸ்பேட்டு, பொட்டாசு கூட டிஏபி ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு முறை கலந்துக்குருவோம். எத்தனை நாள் அண்ணே அறுத்து பட்டு கூடுக்கு போடணும்? ஆறு மாசம் ஆகும். நடவு போட்டோம்னா ஆறு மாசம் ஆகும். ஆறு மாசம். இப்ப வந்து அந்த செட்டு எப்படி நீ தயார் பண்ணுவீங்க? செலவை பொறுத்து செய்யறது. செட்டு போட்டுட்டு அதுல வந்து நீங்க இந்த புழு முட்டைய எப்படி விடுவீங்க? புழு முட்டை வந்து முட்டையாக வாங்கி பொறிக்க வைக்கலாம். அதுக்குன்னு ஒரு பொள்ளாச்சி, உடம்பப்பட்டை, பழனி சென்டர் இருக்குது. அங்கே நாங்கள் ஆர்டர் கொடுத்துருவோம், அங்கேருந்து கொண்டு வந்து இறக்கிடுவோம். இறக்கிடுவாங்க. அதுக்கு வந்து நம்ம ஸ்டாண்டு இதெல்லாம் தயார் பண்ணி எல்லாம் செஞ்சு நம்ம செய்யணும். நம்மளை ஆள்களை விட்டு செய்யணும். அந்த ரூம்பை எப்படி நீ சுத்தம் பண்ணி வைக்குவீங்க? அதுக்கு சுண்ணாம்பு பவுட்ரு, பிளீச்சிங் பவுட்ரு, அப்புறம் ஜான்டெக்கு மருந்துகள் நிறையா இருக்கு. கிருமிகள்லாம் சீல் பண்ணுறதுக்கு மருந்துகள் நிறையா இருக்கு. நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். ஆமாம், சுத்தமாக இருக்கும். எத்தனை நாளில் நீ புழு வளரும்? புழு வளர்றது முட்டை பொறிக்க வச்சிருந்து 27 நாளுக்கு. 27 நாள் வளர்ந்துச்சுன்னா இது ஃபுல்லாகவே தின்றுமா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கழிச்சு போடணுமா? அது புழு வளர்க்குறது பொறிச்ச உடனே சாப்பிட்றதுக்கு அது மேலே கொழுந்து தலையக்குள்ளணும். கொழுந்து தலையை இந்த தலையத்துக்குள்ளணும். இது வந்து முட்டை பொறிச்ச உடனே இந்த இலை அடுத்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இலையா கீழே வரணும். ஒவ்வொரு இலையா ஒரு நாளைக்கு ஒரு இலை கீழே அரைக்கி அரைக்கி எடுக்கணும். அப்ப மேல இருந்தே அரைக்கி எடுத்துக்கிறீங்களா? அரைக்கி எடுத்து போட்டு அப்புறம் எட்டாம் நாள் பிற்பாடு தான் வந்து இங்க வெட்டுறது. இங்க இருக்கிறது எட்டு நாளைக்கு பிற்பாடு. பெரிய வளர்ந்த புழுவுக்கு மழை பெருசான பிற்பாடு இங்க வெட்டி வைப்போம். அப்ப வந்து இது பெரிய புழு தின்னரும் சின்ன புழுக்கு மெல்லையா தலையதா? ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருந்தே ஆரம்பிக்கணும். முதல் நாள், ரெண்டாவது நாள், மூணாவது நாள் இப்படி இலை எண்ணியே இறக்கணும். ஏழாம் நாள் போகும்போது ஏழு தலை கீழே வந்து அப்புறம் அடியில் பத்து தலை இருக்க அளவுக்கு வெட்டி வைப்போம். அப்படி பூராமே சாப்பிட்டுரும். பூரா சாப்பிடும். எது கழிவெல்லாம் கிடக்குமானே? இருக்கும், குப்பை சாணி எல்லாமே புழுக்க பூராமே இருக்கும் அடியில். அதெல்லாம் எப்படி ஒதுக்கிடணுமா? அதை எடுத்து ஒரு எருவுக்கு நாங்க வந்து தொழு உரமா சேர்த்து வச்சு மறுபடியும் அள்ளி இதுக்கு எருவா பறிச்சு கீழே பறிச்சு பறிச்சு போட்டு விட்டு. அப்ப அந்த இதுல எத்தனை நாள்ல வந்த பட்டு கூடெல்லாம் சுத்தும்? சுத்துறதுக்கு 8 நாள் ஆகும். 8 நாள். இங்க இருந்து திண்டு இது கோயம்புத்தூர் தான் கொண்டு போவீங்களா விற்க? கோயம்புத்தூர் போவோம், தர்மபுரி போயிருக்கோம், சேலம் போவோம், தேனியும் போவோம். ஏதோ அவங்க அங்க போய் செய்யறாங்க, நாங்க செய்யறோம். பரவாயில்ல, ஏதோ கிடைக்கும். சரிங்கண்ணே, ரொம்ப நன்றி.